இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மரங்களை பற்றி ஒரு சில ஃபேக்ட்ஸ். மரங்களை உலகில் அதிக நாட்கள் உயிர் வாழும் உயிரினம். மரங்கள் வயதாகி என்று மடிந்ததே இல்லை. தேவதாரு மரம் பயின்றி மெதுஸ்லா என்ற பெயரில் உள்ள தேவதாரு மரம் 1852 ஆண்டுகளுக்கு உயிருடன் உள்ளது. மர வளையங்களை வைத்து மரங்களின் வயதையும் அதே நேரத்தில் இயற்கை பேரழிவுகளான எரிமலை சீற்றம் மற்றும் வறட்சி முதலியவற்றை கண்டறியலாம். 1971 அப்போலோ 14 ஆய்வில் நிலவில் மர விதைகள் இருந்து வந்தால் மர வளர்ச்சி எப்படி பாதிக்கும் என்பதை கண்காணிக்க அந்த விதைகளை நிலவிற்கு அனுப்பி பின்பு எடுத்து வந்து நட்டன. மரங்களானது அதன் மேல் விழும் மழை துளிகளை சேகரித்து சுத்திகரித்து பின் நீர்நிலைகளான ஆறுகளுக்கும் நதிகளுக்கும் அனுப்புகிறது. மண்ணை சரிந்து நீர்நிலையில் விழாமல் இருக்கவும் உதவுகிறது. உலகில் 60,000க்கும் மேற்பட்ட மர வகைகள் உள்ளன. மரங்கள் அதற்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் ஒரு வகையான அமிலத்தை வெளியிட்டு அருகில் இருக்கும் மரங்களை எச்சரிக்கும். இதனால் பூச்சிகளால் ஏற்படும் பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்கின்றது. 1960 டு 1980 வரை டாக்டர் அலெக்சிகோ நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டது. முழுதாக வளர்ந்த பெரிய ஓக் மரமானது ஒரு நாளைக்கு 378.5 லிட்டர் தண்ணீரை உரியக்கூடியது. செக்யூயா மரமானது 1893 லிட்டர் தண்ணீரை உரியும் திறன் கொண்டது. மரங்கள் மனிதனின் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. பைட்டான்சைட் என்ற அமிலத்தை மரம் கொடுக்கிறது. அந்த அமிலம் கிடைக்கும் சூழலில் உள்ள மனிதன் குறைந்த இரத்த அழுத்தம், மன அழுத்தம் உடன் காணப்படுகிறார். காட்டழிப்பு, காட்டுத்தீ, நில அபகரிப்பு ஆகிய மனித செயலால் நாம் வருடத்திற்கு 1600 கோடி மரங்களை இழக்கிறோம். மூங்கில் மரவகையை சார்ந்ததல்ல, அது புல் குடும்பத்தை சார்ந்ததாகும். புல் வகையிலேயே மிகவும் பெரியதாக வளரக்கூடியது மூங்கில் ஆகும்.